வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை, ஒரு வழிபாட்டு முறையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை நாம் வீட்டில் மேற்கொள்வதன் மூலம் நமக்கு ஏற்பட்டிருக்கும் பாவங்கள் மற்றும் நமக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் அனைத்தும் தீர்ந்து வீட்டில் செல்வ நிலையானது கண்டிப்பாக உயரும். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தாலும், எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும், சிலருக்கு சம்பாதிக்கும் பணமானது வேறு ஒரு வகையில் செலவாகி கொண்டே இருக்கும். சில பேருக்கு வருமானம் வருவதிலேயே பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பார்கள். எவ்வளவு வருமானம் வந்தாலும் சரி, எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரியான செலவுகள் காத்து கொண்டிருக்கும். அந்த செலவானது விரய செலவாக இருக்கலாம், அல்லது வைத்திய செலவாக இருக்கலாம், அல்லது வாங்கிய கடனுக்கு அடைப்பதற்கான செலவுகளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு இருக்கும் தோஷங்கள் மற்றும் அவர்களே அறியாமல் அவர்கள் செய்த பாவங்கள் மற்றும் வினைகளின் பயனாக அவர்கள் அதை அனுபவிப்பார்கள். இதில் கர்ம வினையும் கூட சேர்ந்து கொள்ளும். அதனால் அவங்களுக்கு கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பாவங்களும் தோஷங்களும் நீங்கி ஒவ்வொருவர் வீட்டிலையும் செல்வத்தை நிலைக்கச் செய்ய ஒரு தீபத்தை நம் வீட்டில் ஏற்றி வருவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும். அது என்ன தீபம், எவ்வாறு அந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஐஷ்கட் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். பொதுவாகவே அரச மரம் என்பது பல இடங்களில் நாம் பார்த்திருப்போம். போகும் சாலையோரங்களிலும் சரி, கோயில்களிலும் சரி, அரச மரத்தை கண்டிப்பாக நாம் பார்க்க முடியும். அந்த அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய முக்கியமான கடவுள் விநாயக பெருமான். இப்படி அரச மரமும் விநாயகரும் சேர்ந்திருக்கும் இடத்தில் நம் வேண்டுதல்களை வேண்டிக் கொண்டால், அங்கு வழிபாடு நடத்தினால், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பல மடங்காக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த அரச மரம் என்று சொல்லக்கூடிய விருட்சத்தில் முப்பெரும் தேவர்கள் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் அரச மரத்திற்கு கீழாக அமர்ந்திருக்கும் விநாயகரை பூஜை செய்து வழிபடும் பொழுது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. அரச மரத்தோட வேர் பகுதியில் வந்து பிரம்மதேவனும், அரச மரத்தோட நடுப்பகுதியில் விஷ்ணு பகவானும், மேற்புறத்தில் இலைப்பகுதியில் வந்து சிவபெருமானும் இருப்பதாக ஐதீகம். நம்ம இந்த வழிபாட்டிற்கு மேற்கொள்ளக்கூடிய தீபத்தோட பெயர் வந்து அரச இலை தீபம். இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் சுத்தமாக கழுவி காய வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு வைத்த அகல் விளக்கு, அரச மரத்து இலை, ஒரு தாம்பூலத்தட்டு, இந்த விளக்கை ஏற்றுவதற்கு பஞ்சுத்திரி, இவை மட்டுமே தேவை. அரச மரத்தோட இலையை பறிச்சுட்டு வந்து நீர் விட்டு நன்றாக சுத்தம் செய்து அந்த இலைக்கு, அரச இலைக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டை அவரவர் பிறந்த கிழமையின் கணக்குப்படியும் மேற்கொள்ளலாம். இப்போ விளக்கை எந்த முறையில் வைக்க வேண்டும் என்பதை பார்த்து விடுவோம். அப்புறம் எந்தெந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படியாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வோம். ஒரு தாம்பூலத்தட்டை உங்கள் பூஜை அறையில் இறைவன் முன்பாக வைத்து விடுங்கள். அந்த தட்டில் நீங்கள் சந்தனம் குங்குமம் இட்டு வைத்த அரச இலையை வைக்க வேண்டும். அதாவது அரச இலையோட காம்பு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த காம்பு பகுதியானது கடவுளை பார்த்தவாறு இருக்க வேண்டும். அரச மரத்து இலையோட நுனிப்பகுதி வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்க வேண்டும். அரச இலையின் மேல் தயார் செய்த அகல் விளக்கை வைக்க வேண்டும். அகல் விளக்கில் நீங்கள் திரி போட்டு தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபச் சுடரானது இறைவனை பார்த்து இருக்க வேண்டும். ஏன்னா பொதுவாகவே பரிகாரங்களுக்கு நாம் விளக்கேற்றும் பொழுது இறைவனை பார்த்து தீபச்சுடர் எரிவது தான் நல்லது, சிறப்பான பலனை தரும். அதனால் அரச இலையோட காம்பு பகுதி இறைவனை பார்த்திருக்கும். அந்த காம்பு பகுதியை பார்த்தவாறு, இறைவனை பார்த்தவாறு நீங்கள் வைக்கக்கூடிய அகல் விளக்கோட தீபச்சுடரானது எரிய வேண்டும். இதுதான் அமைப்பு. அதே மாதிரி இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரச இலையை சனிக்கிழமையில் மட்டும்தான் பறிக்க வேண்டும். மற்ற நாட்களில் பறிக்கக்கூடாது. அதை நாம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டை நாம் சனிக்கிழமைகளில் ஆரம்பிப்பது உத்தமம். அதே நேரத்தில் தொடர்ந்து 48 நாட்களும் நீங்கள் ஏற்றி வரலாம். அல்லது
ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களிலும் இந்த மாதிரி அரச இலை மீது விளக்கு வைத்து ஏற்றி வருவது நன்மை தரும். உங்களால் முடிந்தால் தொடர்ச்சியாகவும் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றலாம். நன்மை அதிகமாகவே கிடைக்கும். ஒரு முறை அரச இலை வைத்து வழிபாட்டை மேற்கொண்டு அடுத்து மறுநாளோ அல்லது அடுத்த வாரமோ நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கேற்றும் பொழுது அரச இலையை கண்டிப்பாக மாற்ற வேண்டும். பழைய இலைகளை சேகரித்து நீர்நிலைகளில் விட்டுவிடுவது நல்லது. இந்த அரச இலை தீபத்தை நாம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் தீர்ந்து வளமான வாழ்வானது நமக்கு கண்டிப்பாக அமையும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த தீபமானது எந்த வீட்டில் ஏற்றப்படுகின்றதோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அடியோடு வெளியேறுவதோடு மட்டுமல்லாமல் சண்டை சச்சரவுகள் நீங்க பெறும். நேர்மறை ஆற்றல்களானது அதிகரிக்கும். லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். மேலும் கடன் பிரச்சனைகள் குறைந்து வீட்டில் என்றென்றும் சகல ஐஸ்வர்யங்களும் குடிகொள்ளும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 நாட்கள் ஏற்றி நாம் வழிபட்டு வருவதன் மூலம் நமக்கு ஏற்பட்டிருக்கும் கடன்களானது மிக விரைவாக தீர்ந்துவிடும் என்றே குறிப்பிடப்படுகிறது. இதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்திருப்பார்கள். ஒவ்வொரு கிழமையில பிறந்தவர்கள் வந்து அந்தந்த கிழமைக்கு தகுந்தவாறு எண்ணிக்கையில் நாம் அரச இலையை பயன்படுத்த வேண்டும். இந்த எண்ணிக்கையில் அரச இலை தீபத்தை அவர்கள் ஏற்றி வரும் பொழுது மிகச்சிறப்பான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் வந்து 12 அரச இலைகள் வைத்து அதன் மேல் 12 தீபங்கள் ஏற்ற வேண்டும். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் வந்து 3 இலைகள் வைத்து அதன் மீது 3 தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் வந்து 2 அரச இலைகள் வைத்து அதன் மீது 2 தீபங்கள் ஏற்ற வேண்டும். புதன்கிழமையில் பிறந்தவங்க 3 அரச இலைகள் வைத்து அதன் மீது 3 தீபங்கள் ஏற்ற வேண்டும். வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் வந்து 5 அரச இலைகள் வைத்து அதன் மீது 5 தீபங்களாக ஏற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் வந்து 6 அகல்விளக்கு தீபங்களை 6 அரச இலையின் மேல் வைத்து வழிபட வேண்டும். சனிக்கிழமையில பிறந்தவங்க 9 விளக்குகளாக ஏற்ற வேண்டும். அந்த 9 விளக்குகளுமே 9 அரச இலையின் மேல் இருக்க வேண்டும். இப்படி அவரவர் பிறந்த கிழமைக்கு தகுந்தவாறும் தீபம் ஏற்றி நாம் பலனடைய முடியும். பொதுவான பரிகாரத்திற்கு, பொதுவான வேண்டுதலுக்கு ஒரு அரச மரத்து இலையின் மேல் ஒரு தீபத்தை ஏற்றி வருவதன் மூலம் அற்புதமான பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த அரச இலை தீப வழிபாட்டை அரச மரத்தின் கீழ் வீற்றிருக்கும் விநாயக பெருமான் இருக்கக்கூடிய கோயில்களிலும் நிறைவேற்றலாம். அற்புத பலன்கள் கிடைக்கும். இந்த வழிபாட்டை வீட்டிலும் நாம் மேற்கொள்ளலாம். அதே நேரத்தில் அரச மரம் இருக்கக்கூடிய இடங்களிலும் இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம். அப்படி அரச மரம் இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் கோயில்களில் இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளும் பொழுது ஒரு விஷயத்தை நம் மனதில் கண்டிப்பாக வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த அரச மரத்தின் கீழ் இந்த வேண்டுதலை நிறைவேற்றப் போகிறீர்களோ, இந்த வழிபாட்டை மேற்கொள்ளப் போகிறீர்களோ, அந்த மரத்திலிருந்து இலைகளை பறிக்கக்கூடாது. வேறு ஏதாவது ஒரு மரத்திலிருந்து தான் அரச இலைகளை பறித்து வந்து நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் வழிபட வேண்டும், விளக்கேற்ற வேண்டும். வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய மரத்திலிருந்து ஒருபோதும் இலைகளை பறித்து வழிபடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் வாசம் செய்யும் அரச மரத்து இலையில் வைத்து தீபம் ஏற்றி வருவதன் மூலம் மும்மூர்த்திகளின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு பாவங்கள் தோஷங்கள் போன்ற அனைத்துமே தீர்ந்து வாழ்க்கை வளமாக மாறிவிடும். எப்பொழுதுமே அரச மரத்து இலையில் மண் அகல் வைத்து தீபம் ஏற்றும் பொழுது நாம் செய்த பூர்வ ஜென்ம பாவம், நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி தோஷம், ராகு தோஷம், நவகிரக தோஷம், சர்ப்பதோஷம் என அனைத்து தோஷங்களும் தீர்ந்துவிடும் என்றே சொல்லப்படுகிறது. பொதுவாக அரச மர இலையின் மீது அகல் விளக்க வைத்து தீபம் ஏற்றுவதால் அரச மரத்தில் வசிப்பதாக கருதப்படும் மும்மூர்த்திகளோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பொழுது மிகுந்த செல்வமும் அசையா சொத்துகளும் நமக்கு சேரும் என்றும் பரிகார சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. இவ்வாறு சிறப்பு மிக்க அரச மரத்தின் இலையை தோரணமாக கெட்டி நம் வாசற்படியில் தொங்கவிட்டால் கடன்களானது வெகு விரைவாக தீர்ந்துவிடும் என்றும் கடன் வாங்கும் சூழல் ஏற்படாது என்றும் சொல்லப்படுகிறது. எப்பொழுதுமே வீட்டு வாசல்ல மாவிலை தோரணம் தான் கெட்டுவார்கள். கடன் பிரச்சனையால் உழண்டு கொண்டிருக்கும் குடும்பத்தினர் அரச மர இலையில் தோரணம் கெட்டி தலைவாசல் நிலைக்கட்டையின் மேற்பகுதியில் தொங்கவிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். அதனால் முன்னோர்கள் கூறிய அரச இலை விளக்கை நம் வீடுகளில் ஏற்றி
மும்மூர்த்திகளின் அருளையும் லட்சுமி தேவி மற்றும் குபேரனின் அருளையும் ஒரு சேர பெற்று சகல ஐஸ்வர்யங்களுடன் வளமான வாழ்வு வாழ்வோம். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.